சுற்றுச்சூழலுக்கேற்ற நீடித்த பசுமை இந்தியாவை உருவாக்க அரசு முனைப்புடன் உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார். 2030 ரயில்வே துறையை முற்றிலும் பசுமையானதாக மாற்றுவது குறித்து ட்விட்டரில் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ள அமைச்சர் இது குறித்து பேசியுள்ளார். 2022 நாட்டில் 100,000 MW சூரிய மின் உற்பத்தியை மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்து வருவதாக அவர் கூறினார். 2014 2.63 GW இருந்த சூரிய மின் உற்பத்தி தற்போது 31.69 அதிகரித்துள்ளது என்று அவர் கூறினார். ஆசியாவின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் மத்திய பிரதேசத்தின் ரிவாவில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த அலகு மூலம் நாளொன்றுக்கு 750 MW சூரிய மின்சாரம் பெறப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.